அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். எந்த மெத்தட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சிஷியன், அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் அவங்களுடைய பொலிட்டிக்கல் குரு, அந்த மாதிரி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போறோம். ஸோ இது எதற்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படியெல்லாம் வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும், புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வினாக்கள் இருக்கு. அது தவிர ஜென்ரலாக யார் யாருக்கு யார் குரு அப்படிங்கிற மாதிரியும் பின்னால் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, முதல் வினா, சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயரிடுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது எந்த சிவாஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்திய மன்னர் சிவாஜி. ஓகேவா? சத்ரபதி சிவாஜியோட ஆன்மீக குருங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் குரு கிடையாது, ரிலிஜியஸ் குரு. ஓகேவா? ஆன்மீக குரு யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராம்தாஸ். ஓகேவா? குரு ராம்தாஸ் தான் சிவாஜியோட ஆன்மீக குரு. ஸோ அப்படியே புத்தகத்துலேருந்து டைரெக்டாக கேட்டிருக்கிறாங்க. அடுத்த வினா, எம்ஜி ரானடேயின் உண்மையான சீடர் யார்? ஓகே, இதை பற்றி ஆல்ரெடி நம்ம எம்ஜி ரானடே வீடியோ மேக் பண்ணும்போது பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த டாபிக்கு மேட்ச் ஆகிறதால இங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? எம்ஜி ரானடேயோட உண்மையான சீடர் யார்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா? கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலையோட சீடர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி இருக்கிறாங்க, முகமது அலி ஜின்னா இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வரக்கூடிய வினாக்களில் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்த வினா, கீழ்கண்டவர்களில் யாரை பாலகங்காதர திலகர் மோட்சக்குருவாக கருதினார்? ஓகே, இதில் வந்து மோட்சக்குருன்னு கொடுத்துருக்குறாங்க. சில இடங்களில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தான் அரசியல் குரு அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதாவது பாலகங்காதர திலகரோட மோட்சக்குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சாஹிப். ஓகேவா? அண்ணா சாஹிப். ஓகே, பாலகங்காதர திலகரோட சீடர் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வஉசி. ஓகேவா? வஉசியோட அரசியல் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் தான். நம்ம வந்து வஉசி என்ன சொல்லுவோம்னா தென்னாட்டின் திலகர்னு சொல்லுவோம், இல்லைனா தமிழ்நாட்டின் திலகர்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த திலகர் தான் இவர். ஸோ இவரோட மோட்சக்குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சாஹிப். அடுத்த வினா, விநாயக் தாமோதர் சவார்கரின் குரு யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, விநாயக் தாமோதர் சவார்கரோட குரு யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவருடைய குருவும் பார்த்தீங்கன்னா வஉசியோட குரு தான். இவரோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலகங்காதர திலகர். ஆல்ரெடி போனவினா பார்த்தோம்னா, ஸோ அதே தான் இங்கே வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, தாமோதர் சவார்கரோட குரு கேட்டிருக்கிறாங்க. பாலகங்காதர திலகர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர தேசியவாதி. ஓகேவா? ஸோ அவரை ஃபாலோ பண்ணவங்க தான் நம்மளுடைய தாமோதர் சவார்கர். ஸோ அவர் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வஉசி இதுமாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்த வினா, இந்த வினாவை நம்ம ஆல்ரெடி ரெண்டாவது வினா பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். வினாவை பாருங்கள், கீழ்கண்டவர்களில் மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா? கோபாலகிருஷ்ண கோகலேவை தான் மகாத்மா காந்தி ஃபாலோ பண்ணார். ஓகேவா? கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தீங்கன்னா ஒரு மிதவாதி. நம்ம இதற்கு முன்னால் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதி, பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிதவாதி. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணது தான் மகாத்மா காந்தி, முகமது அலி ஜின்னா. ஸோ இவங்க எல்லாமே கோபாலகிருஷ்ண கோகலேயை ஃபாலோ பண்ணாங்க. அடுத்த வினா, சுபாஷ் சந்திரபோஸின் அரசியல் குரு யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சித்தரஞ்சன் தாஸ். ஓகேவா? சிஆர் தாஸ். ஓகே, சிஆர் தாஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபாஷ் சந்திரபோஸ். ஓகே, சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம தெளிவாக பேசியிருப்போம். ஓகே, இதை பற்றி நிறையா தகவல் தெரியணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதற்கான லிங்க் நம்மளுடைய சேனல் இருக்குது, கீழேயும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சிஆர் தாஸை வந்து சுபாஷ் சந்திரபோஸ் எப்படி ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிற மாதிரியும் அதில் நிறையா பேசியிருப்போம். அடுத்த வினா, காமராஜரின் அரசியல் குரு. ஓகே, காமராஜரின் அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சத்தியமூர்த்தி. ஓகே, சத்தியமூர்த்தியை ஃபாலோ பண்ணியிருப்பார் யாரும் நம்மளுடைய காமராஜர். ஸோ இது வந்து புத்தகத்திலும் இருக்குது, ஓல்டு கொஸ்டினில் நிறையா டைம் இதை கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த கொஸ்டினை வந்து நிறையா டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, காமராஜரின் அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. அடுத்த வினா, சுப்பிரமணிய பாரதியின் அரசியல் குரு யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நிவேதிகா. ஓகேவா? இவங்க ஒரு பெண்ணு. ஓகேவா? நம்மளுடைய பாரதியாரோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், நிவேதிகா. ஓகேவா? ஸோ இதெல்லாமே டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ இது தவிர எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கீழே ஒரு டேப்ல இருக்காமல் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். பகவத் சிங்கோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் கர்தார் சிங் சரபா. இவங்க தான் பகத் சிங்கோட அரசியல் குரு. சந்திரசேகர் ஆசாத். ஓகே, இவங்களுடைய அரசியல் குரு பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில். ஓகே, பிகாஜி காமா, இவங்க ஒரு பெண். ஓகே, பிகாஜி காமா, இவங்களுடைய அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதாபாய் நவரோஜி. லாலா லஜபதி ராய், இவங்களுடைய அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி.
நம்முடைய பிஆர் அம்பேத்கர். ஓகே, அம்பேத்கர் பற்றி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் மாறி மாறி இருக்குது. ஸோ இதில் ஒன்று, அதாவது இவங்களுடைய அரசியல் குருன்னு நம்ம தேடும்போது நிறைய குழப்பமாக இருக்குது. பட் ஆனால் ஒரு சில நிறைய இடங்களில், மெஜாரிட்டியான இடங்களில் அம்பேத்கரோட குரு பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே. குருன்னு சொல்கிறத விட இவங்களுடைய மெத்தடை தான் அம்பேத்கர் ஃபாலோ பண்ண மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரோஜினி நாயுடு. ஆல்ரெடி நம்ம பார்த்துங்களா, கோபாலகிருஷ்ண கோகலே, ஓகே, காந்தியோட அரசியல் குரு, அவங்க தான் சரோஜினி நாயுடுக்கும் குரு. முகமது அலி ஜின்னா, நம்ம இதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, முகமது அலி ஜின்னாவோட அரசியல் குருமே கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகே, காந்தி, ஓகே, காந்தியை அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டவங்க யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட குருவும் பார்த்தீங்கன்னா காந்தி தான், ராஜேந்திர பிரசாத், அது மட்டும் இல்லாமல் சர்தார் வல்லபாய் பட்டேல், சி ராஜகோபாலாச்சாரி, லால் பகதூர் சாஸ்திரி, வினோபா பாவே, அருணா ஆசப் அலி. ஓகே, இவங்களும் ஒரு பெண், ஓகேவா. இவங்க எல்லாமே காந்தியை வந்து அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டவங்க, ஓகேவா. இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைப்போம், ஓகேவா. இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் இல்லைனா இதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் கமெண்டில் அதை வந்து நாங்கள் வந்து தெரிவிப்போம். அதனால் அடிக்கடி அந்த ஃபஸ்ட் கமெண்டை பார்த்துக்கோங்க, ஓகேவா. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.